எல்லோருக்கும் வணக்கம். இப்போ போன வீடியோவில் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ், கிராமத்து லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி, கிராமத்து சீனரிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய காமிச்சேன், ஒரு 10-12 படங்கள். இந்த கிராமத்து சீனரி அப்படின்னாலும் சரி, ஜென்ரலி சீனரி அப்படின்னாலே நம்ம நிறைய வீடுகள் அல்லது ரோடு, இந்த மரங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய க்ரீனரிஸ், மலைகள், ஆறு, இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம லேண்ட்ஸ்கேப்னு கொண்டு வரோம். ட்ரீயை ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரீயை ஒவ்வொன்றிலையும் இப்போ 2 ட்ரீ இந்த இதில் ஸ்கெச் பண்ணியிருக்கேன். A4 சைஸில், ஒரு ஸ்மால் A5 சைஸில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், ஒரு எல்லோ ஆக்கர், ஒரு சேப் க்ரீன, கூட லைட்டாக கொஞ்சம் செருலின் ப்ளூ அப்படி டச் பண்ணி கொஞ்சம் வாட்டரோடு அப்படியே, அப்போ தான் எல்லா இடமும் ஈஸியாக அடையும். ஒரு லைட் அப்ளிகேஷனை முதல்ல நீங்கள் பண்ணிடுறீங்க. இப்போ ஒரு நான் இதை ஃபில்லப் பண்ணிட்டேன். ரொம்ப டீட்டெயில் தராமல் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாக கலர்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தா போதும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ட்ரீ, இப்போது ரியாலிட்டியை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ட்ரீயில் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக இலைகள், அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் தெரியும். தூரத்தில் போக போக அந்த டீட்டெயில் ரொம்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். அந்த மாதிரி எஃபெக்டை நம்ம இதில் காட்டணும். பக்கத்தில் ட்ரீ வரும்போது கொஞ்சம் டீட்டெயிலை நல்லா காமிக்க முடியும். இப்போது செருலின் ப்ளூ, அப்புறம் அந்த சேப் க்ரீன், இந்த காம்பினேஷனில் கொஞ்சம் இந்த டெப்த். இதில் ட்ரீனுடைய பெரிஃபெரி ரொம்ப முக்கியம். அதாவது இந்த அவுட் சைடு ஒரே சர்க்குலராகவோ ஒரு இதுவாகவோ ஒரு மாஸ் மாதிரி போடாமல், இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கையே லீவ்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படி வெளியே பிரான்ச்சஸ் விழுகிற மாதிரி அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிறது பெட்டர். இப்போது இந்த ட்ரீ டிஸ்டன்ஸுக்கு இருக்கிற ட்ரீ நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் இன்னும் விட்டாக இருக்குது, அப்புறம் அவ்வளோ அப்படியே காயட்டும், வேணும்னா அப்புறம் ஃபினிஷ் கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ட்ரீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேணா இது காயட்டும். இப்போ இந்த ட்ரீ கொஞ்சம், இந்த ட்ரீ இந்த முன்னாடி பண்ண ட்ரீயை விட கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் லீவ்ஸில் ஒரு பிரைட் கலர்ஸ் கொஞ்சம் விழுகிற மாதிரியும், அப்புறம் டெப்த்தில் கொஞ்சம் க்ரீன் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியும். நான் இதில் எல்லோ ஆக்கர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அப்படி வார்ம் எல்லோ எடுத்திருக்கேன். எப்போவுமே ட்ரீயில் டாப்பில் லைட் நல்லா விழுகும். ஸோ வார்ம் எல்லோ ஆக்கர், கொஞ்சம் க்ரீன் அப்படி டச் பண்ணி கொஞ்சம் பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படியே உள்ளே எல்லாம் அந்த ட்ரங்க்னுடைய பிரான்ச்சஸ் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீயில் இந்த பாட்டம் எல்லாம் கொஞ்சம் டாப்பில் லைட் இருக்கும், பாட்டத்தில் எல்லாம் கொஞ்சம் க்ரீனாக கொஞ்சம் டார்க் வைக்கலாம். இந்த எல்லோ ஆக்கர் அந்த மாதிரி க்ரீனோடு சேர்ந்துட்டு ஒரு அப்ளை, ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட், அந்த தளிர் விடுது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வைக்கும்போதே சிலதெல்லாம் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லீஃபினுடைய ஸ்ட்ரோக் மாதிரி வைக்கிறது பெட்டர். இப்போ முன்னாடி பண்ண ட்ரீக்கு கொஞ்சம் அப்படி டெப்த் வைக்கலாம். அந்த செருலின் ப்ளூ அண்ட் க்ரீனோட கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில் வேண்டியதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரீ ரொம்ப டீட்டெயில் வச்சா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த ட்ரீ நம்ம கொஞ்சம் காயிட்டுருக்கோம். இதில் ட்ரங்க் ஒரு கிரிம்சனும் செருலின் ப்ளூ இருக்கிற மாதிரியும், ஒரு கிரேஷ் வயலட் வட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் கலர் அப்படி எடுக்கிறதுனா கூட எடுக்கலாம். எடுக்கும்போது ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம். இது கொஞ்சம் சீக்கிரம் காயணும்னா ஒன்று ஃபேனுக்கு கீழே நம்ம ஸ்பீடாக போட்டு காரணம். ஆனால் அது ரெக்கார்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் போடலை. ஆனால் நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் சீக்கிரமாக காயணும்னா ஸ்பீடாக ஹேர் ட்ரையரை ஒரு இது பண்ணிங்கன்னா வார்ம் காய் கொஞ்சம் காயும். அது மாதிரியும் இப்போ வாட்டர் கலர் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ வின்டர் பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் காயாது. ஸோ உடனே ஹேர் ட்ரையர் அதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த க்ரீனுக்கு ஒரு டெப்த் வைக்கிறேன். இப்போ அதே சேப் க்ரீன், எல்லோ ஆக்கர், கொஞ்சம் ப்ளூ ஆக்சன்ட் கொஞ்சம் அதிகமாக. இந்த ட்ரீஸ் பண்ணும்போது இந்த லீவ்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் கிளியராக ஒரு ஐடியா இருந்ததுன்னா நல்ல
கொண்டு வந்துடலாம். இந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த ப்ளூ ஆக்சென்ட் இருக்கிற மாதிரி வைக்கிறேன். கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் வேல்யூஸ் வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டோக்ஸ்லேயே நீங்கள் நிறைய கலர்ஸ் வைக்கணும். நிறைய கலர்ஸ்னால் அந்த க்ரீன் ப்ளூ அண்ட் எல்லோ ஆக்கரனுடைய இதை நிறைய வேல்யூஸ் மாற்றி மாற்றி வைக்கும்போது இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போது இதுக்கு ஒரு டெப்த் கொடுத்த உடனே இதுக்கு ஒரு டீட்டெயில் நல்லா நீட்டாக இருந்துச்சு. இதே ட்ரீ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலில் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு டீட்டெயிலில் தெரிகிற பக்கத்தில் இருக்கிற ட்ரீயை இந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் எப்படி ட்ரீயை காமிக்கலாம்னு இன்னொரு ஒரு ட்ரீ அதில் ரெண்டு ட்ரீ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ட்ரீ ஒரு கொஞ்சம் அப்படி சாஞ்சிட்டு கொஞ்சம் அந்த மேலே ட்ரீ லீவ்ஸ் ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு வேறு ஒரு க்ரீனும் நான் விரிடியன் க்ரீன் எடுத்திருக்கேன். அதோட ராசினாங்கிற கலர் எல்லோ ஆக்கருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ராசினாங்கிற கலர் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ரீனை க்ரியேட் பண்ணும். கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது நிறைய வாட்டர்லாம் இருக்குது. அப்போவே நான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காஞ்ச முன்னாடி இன்னொரு ஸ்டோக் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள் கிரிம்சன் அண்ட் ஏதாவது கோபால் ப்ளூ அல்லது அல்ட்ராமரின் கோபால் ப்ளூ தான் கிரிம்சன். இதோட கொஞ்சம் அப்படி அந்த க்ரீனிஷ் ஆக்ஷன் டச் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க கொடுக்க நல்லாயிருக்கும். டெப்த்து மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ்லேயே எப்படி உங்களுக்கு இது இந்த ட்ரீ வருது அப்படின்னு காமிச்சேன். இதில் கலர்ஸ் கொஞ்சம் மாற்றி க்ரீன் வெரிடியன் க்ரீனும் நம்ம ரா அம்பர் அப்படி மிக்ஸ் ஆகும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீமை க்ரியேட் பண்ணும். அந்த பிரான்ச்சஸை பிரித்து டிவைட் பண்ணி ஒவ்வொரு கிளஸ்டரும் கீழே விழுகிற மாதிரி காமிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அதாவது டீட்டெயில் கிடைக்கும். ஒரு பக்கத்தில் இருக்கிற ட்ரீனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த சைடு இன்னொரு ட்ரீயை இப்போது ஸ்கெச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இங்கே ஸ்கெச் பண்ணியிருக்க ட்ரீயை டோட்டலி ஒரு பிரைட் லைட்டில் இல்லாமல் ட்ரீ ஒரு டல் லைட்டில் பார்க்க வேணுங்கிறது மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி சில் அவுட் மாதிரி எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூ அம்பர் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அல்ட்ராமரின் ப்ளூ அண்ட் அந்த ரா அம்பர் ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம நிறைய எஃபெக்டில் ட்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்டன்ஸில் காமிக்கணும், மிடிலில் காமிக்கணும், பக்கத்தில் காமிக்கணும். ட்ரீ எல்லாமே வெஜிடேஷன் அப்படிங்கிறதே ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய வரும். அது ட்ரீ ஃபார்ம்லேயும் இருக்கும், புஷ் ஃபார்ம்லேயும் இருக்கும், கீழே கிராஸ் அல்லது லேண்ட் ஃபார்ம்லேயும் இருக்கும். இது மாதிரி காமிக்கும்போது அந்த வெளிச்சம் எவ்வளோ விழுகுதோ, அதாவது டிபெண்டிங் ஆன் த லைட், எவ்வளவுக்கு லைட் அது மேலே விழுகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ கலர் ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு நாலு ட்ரீயில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் குறைவாகவும் கொஞ்சம் மிடில் இதில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ. இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் ரைட் லைட்டில் இருக்க மாதிரி எல்லோஸ் க்ரீன்ஸ் கொஞ்சம் டீட்டெயில் இதெல்லாம். இது ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த சில் அவுட் இருக்கிற மாதிரி அதில் மிடில் கிரவுண்ட் அந்த லைட் குறைவாக இருக்கும்போது அதில்
இது கொஞ்சம் பக்கத்தில் ஆப்போசிட் லைட்டில் இருந்தால் அந்த டீட்டெயில் அதிகமாக தெரியாது. ஒரு ஈவினிங் லைட் அல்லது ஒரு லைட் ரொம்ப டல் லைட்டில் ஒரு ட்ரீ எப்படி தெரியும் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த நாளும் இந்த மாதிரி பார்த்தீங்கப்போ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீனரியே இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். அப்புறம் லேண்ட் எப்படி பண்ணுறது, ஹவுசஸ் இது மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ட்ரீட் இந்த மாதிரி. இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள இந்த லேர்னிங் பூலில் நம்ம கொண்டு வருவோம். ஸோ தொடர்ந்து ஸ்கெட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து பெயிண்ட் பண்ணுங்கள்.